வெல்கம் டு சிம்பிளி ரெஸ்லிங். 2026 நடக்க போற சம்மர் ஸ்லாம் ரெண்டு நாள் நடக்க போகுது. இதை இப்ப WWE அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த நியூஸை கேட்டுட்டு நிறைய ரெஸ்லிங் ஃபேன்ஸ் இது WWE பண்ணா அருமையான முடிவு, சூப்பர் டூப்பர் அப்படின்னு WWE இப்ப பாராட்டிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு பின்னாடி WWE ஒரு பெரிய சதி வேலையா பண்ண போறாங்க. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 2026 சம்மர் ஸ்லாம் August 1 and 2 மினியாபோலிஸ் நகரத்துல ரெண்டு நாள் நடக்க போகுது. ரெஸ்லிங்மேனியா மாதிரியே WWE இப்ப சம்மர் ஸ்லாமையும் ரெண்டு நாள் நடத்த போறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுட்டு நிறைய ரெஸ்லிங் ஃபேன்ஸ் இது ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு ஒரு சிறியான ட்ரீட், சம்மர் ஸ்லாம் பயங்கரமா இருக்க போகுது அப்படி இப்படின்லாம் சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. பட் WWE அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆப் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நிறைய ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இன்னும் தெரியல. அது என்ன ஆப் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி இங்கிலாந்து கவர்மெண்ட் ட்விட்டர்ல WrestleMania 41 எங்க கண்ட்ரில நடத்துங்க அப்படினே WWE கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு ட்ரிபிள் ஹெச்சும் சரி நாம இத பத்தி பேசுவோம் அப்படினே ரிப்ளை பண்ணிருந்தாரு. பட் இங்கிலாந்து எதிர்பார்த்த மாதிரி WrestleMania 41 இங்கிலாந்துல நடக்க போறது இல்ல, அது லாஸ் வேகாஸ்ல நடக்க போகுது. அத WWE ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஃபியூச்சர்ல ஒரு WrestleMania கண்டிப்பா இங்கிலாந்துல நடக்கும், இது உறுதி. சரி, அடுத்து சில நாட்களுக்கு முன்னாடி சவுதி அரேபியா கவர்மெண்ட் கிட்ட WWE ஒரு புது டீல் ஒன்னு சைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கற ஒரு நியூஸ நம்ம பார்த்தோம். அந்த புது டீல்ல என்ன இருக்குனா, ஒரு WrestleMania இல்லனா ஒரு ராயல் ரம்பிள் சவுதி அரேபியால நடத்தணும் அப்படின்னு அந்த டீல்ல இருக்கா. சோ WWE மேனேஜ்மெண்ட் ஒரு WrestleMania இல்லனா ஒரு ராயல் ரம்பிள் சவுதி அரேபியால நடத்த போறாங்க, இதுவும் உறுதி. சோ இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு நியூஸையும் கேட்டதுக்கு அப்புறம் நான் சொல்ல வரது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். WrestleMania 42 இங்கிலாந்து இல்லனா சவுதி அரேபியால நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படி WrestleMania 42-வை இங்கிலாந்து இல்லனா சவுதி அரேபியால நடத்தினா அமெரிக்கன் ஃபேன்ஸ் WWE மேல கடுப்பாயிருவாங்க. ஏன்னா வருஷம் வருஷம் பல லட்சம் செலவு பண்ணி டிக்கெட் வாங்கி WrestleMania-வை பார்த்து அதோட ரேட்டிங்ஸை ஏத்தி வர்றது அமெரிக்கன் ஃபேன்ஸ். அவனை விட்டுட்டு நீ வேற கண்ட்ரில போய் WrestleMania நடத்தினா அமெரிக்கன் ஃபேன்ஸ் கண்டிப்பா கடுப்பாவாங்க. சோ அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக தான் WWE இப்ப சம்மர் ஸ்லாம WrestleMania மாதிரியே ரெண்டு நாள் நடத்த போறாங்க. ஏன்னா WrestleMania-க்கு அப்புறம் WWE-ல இருக்க நெக்ஸ்ட் பெரிய பேப்பர்வியூ சம்மர் ஸ்லாம் தான். அந்த பேப்பர்வியூ WrestleMania மாதிரியே ரெண்டு நாள் நடத்திட்டா அமெரிக்கன் ஃபேன்ஸுக்கு WrestleMania நடக்காத ஒரு குறை இருக்காது அப்படிங்கறதுக்காக தான் 2026 நடக்க போற சம்மர் ஸ்லாம ட்ரிபிள் ஹெச் ரெண்டு நாள் நடத்த போறாரு. சோ சம்மர் ஸ்லாம் 2026 ஏன் WWE ரெண்டு நாள் நடத்த போறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல WrestleMania 42 இங்கிலாந்துலயோ சவுதி அரேபியாலோ நடத்துறதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. ஏன்னா WrestleMania-னாலே அது அமெரிக்கா தான். பல வருஷங்களா WWE-க்கு சப்போர்ட் பண்ணி அவங்க நடத்துற ஷோஸ் எல்லாம் நேர்ல பார்த்து WWE அப்படிங்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனதே அமெரிக்கன் ஃபேன்ஸ் தான். சோ WWE-யோட பெரிய ஈவெண்டான WrestleMania-வை நீங்க அமெரிக்கால தான் நடத்தணும். இப்போ ஒருத்தன் காசு நிறைய தரான் அப்படிங்கிறதுக்காக பல வருஷம் WWE-க்கு சப்போர்ட் பண்ண அமெரிக்கன் ஆடியன்ஸை விட்டுட்டு நீங்க வேற ஒரு நாட்டுல போய் WrestleMania-வை நடத்துறதுல எனக்கு பெருசா விருப்பம் இல்ல, அதுக்கு நான் எதிர்ப்பு தான் தெரிவிப்பேன். நீங்க மத்த எந்த பேப்பர் வேணா எந்த ஊர்ல வேணா நடத்திக்கோங்க, பட் WrestleMania மட்டும் அமெரிக்கால நடத்திருங்க. ஏன்னா அமெரிக்கன் ஃபேன்ஸ் மட்டும் இல்லனா WWE அப்படிங்கிற இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் வந்திருக்காது. சோ அவங்களுக்காக வச்சும் WWE மேனேஜ்மெண்ட் வருஷம் வருஷம் WrestleMania-வை அமெரிக்கால தான் நடத்தணும்.